ஏய், அவனை பத்தி பேசாம கிளம்புறோம். பேசவே முடியாது. சரி, நான் கிளம்புறேன். ஹே கௌதம், பாய். சரி, கோச்சு கதை. இன்னைக்கு ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் உனக்கு ரொம்ப தரேன். இதுக்கிட்டோம் இருக்கும். நிஷாவை பத்தி யாருக்கிட்ட கிட்ட தெரியும்? நிஷாவை ஏன் உனக்கு அவ்வளவு பிடிக்கும்? எப்பயுமே என்னை அசிங்கப்படுத்தக்கூடிய தைரியமும் எதெடுத்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்னம்பிக்கையும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது?
அன்னைக்கு நானும் நிஷாவும் தனியா சென்னையில சின்ன வயசு பொண்ணுங்க அடிக்கடி கடத்தப்படுறதா ஒரு நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு. இது உண்மையா இல்ல வெறும் ரூமரான கண்டுபிடிக்கிறதுக்காக நிஷா ஒரு பிளான் பண்ணா. சொன்ன மாதிரி சூப்பர் பீஸா தட்டிட்டீங்க. டேய், நான் சொன்ன எல்லாம் என்ன கோழிய பார்த்தா குச்சாயிட்டு வரேன். நான் இப்ப பாரு, கோழி தூக்குற வேலையை கொடுக்குறேண்ணா. அதுல இந்த வெள்ளை கோழிக்குது பாரு, பயங்கர கோச்சிலு. புள்ளிங்க எல்லாம் ராவ் பகல ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிறானுங்கண்ணா. அதுக்கு போன் தர மாதிரி இல்லாம இந்த ரெண்டியா பச்சைனா கூகுள் பே வச்சிருக்கல. ஆ, இருக்குண்ணா, அதுல எக்ஸ்ட்ரா மன் போட சொல்றேன். நான் மட்டும் போடலாம். ஹாப்பியாடா? ரொம்ப சந்தோஷம்ண்ணா. டேய், தூக்குடா. டேய், குடம் போட. ஒரு அதிர்ச்சி. நிஷாவை மாதிரி நிறைய பெண்களும் கடத்தி வச்சிருக்காங்கன்னு உடனே போலீஸ் மத்த மீடியா எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி அந்த இடமே ஒரே பரபரப்பாயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். நாங்க காப்பாத்தின பொண்ணு அந்த டாக்டர் என்னதான் பண்ணிருப்பான்னு சொல்லி ஃபுல் மெடிக்கல் செக்அப் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அந்த பொண்ணுக்கு பொருத்தப்பட்டது ஆர்டிபிஷியல் இதயம், செயற்கை ஹார்ட். மறுநாள் ஆபீஸ்ல பாக்கணுமே. எங்க ரெண்டு பேரும் ஒரே பாராட்டுதான் போங்க. அந்த கும்பலை பிடிச்சி கொடுத்தது நிஷா தானா? எஸ், நிஷா தான். அந்த இடத்துல தான் நிஷா கிட்ட என்னோட இதயத்தையே தொலைச்சிட்டேன் டாக்டர். இதனால தான் உங்கள் பொண்டாட்டி ஓடி போயிடுச்சா? எஸ் எஸ், என் பொண்டாட்டி ஓடி போனதெல்லாம் உங்களுக்கு எதுக்கே? அவர் ஸ்போர்ட்ஸ் கேர்ள் ஓடி போயிட்டா, தேவையில்லாம பேசுங்க டாக்டர். ரொம்ப ஆகுது. ஆமாம், நான் நிஷாவை லவ் பண்ணுற மேட்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நீ எப்படி நிஷாவை ஃபாலோ பண்ணியோ அதே மாதிரி தான் நானும் ஃபாலோ பண்ணேன். நீங்கள் எதுக்கு ஃபாலோ பண்ணீங்க? ஏன்னா நிஷா என் பொண்டாட்டி. வாட் யூ மீன்? இனிமே நிஷா பின்னாடி சுத்தறத பார்த்தேன் கொன்னே போட்டுருவேன். கொன்றுவியா? ஐயோ, மாவு இந்த மாதிரி இருக்கிறான், மாஃபியா மாதிரி மேட்டுறான். ஜாகிரதையாக தான் இருக்கணும். ஹே கீதா. ஹாய். ஹே சஃபாய். தேங்க் யூ. ஹாய். டேக் கேர். நிஷாவை இன்னைக்கு ஆஃபீஸை விட்டு வெளியே போக விடக்கூடாது. தம்பி சார், இது லேடி ஸ்டைலெட்டு. ஜென்ஸ் ஸ்டைலெட்டு நினச்ச மென்னன்றது தான் ஜென்ஸ் ஸ்டைலெட்டு. ஓப்பன் ஜென்ட்லின்ற அந்த போட முதமா. இப்போ என்ன தம்பி சார், பாத்ரூம்க்கு வழி சொன்னீங்களே, தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இது என்ன பெரிய விஷயம், இதை விட பெரிய பெரிய உதவியெல்லாம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நல்ல மனுஷன்.